ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி பேஜ் நம்பர் 34 இருக்கிற ட்ரைவீஸ் தான் பார்க்க போகிறோம். அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் தம். ஸோ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் மூணு நம்பர்ஸ் வந்து நம்ம இதை எழுதி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்ன பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைவ்லேருந்து 8 வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் 3 ஆட் ஆகிருக்கு. 8 அடுத்தது 11 வந்திருக்கு. ஸோ 8 ப்ளஸ் 3 தான் 11 இல்லையா? ஸோ ப்ளஸ் 3 ஆட் ஆகிருக்கு. அடுத்து 11லேருந்து 14 வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 3 ஆட் ஆகி 14 வந்திருக்கு. அப்போ அதே போல் நம்மளும் வந்து ப்ளஸ் 3 பண்ணி பண்ணி தான் இதோட பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ளஸ் 3 பண்ணும்போது 14 ப்ளஸ் 3 17, 17 ப்ளஸ் 3 20, 20 ப்ளஸ் 3 23. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இஃப் 15,873 இன்டூ 7 இஸ் ஈக்குவல் டு 111,111. ஸோ 11 வந்து 6 டைம்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் 15873 இன்ட்டு 14 பண்ணும்போது 22 வந்து 6 டைம்ஸ் போட்டிருக்காங்க. தென் வாட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா, 15873 தான் இதுலேயும் இருக்குது. 15873 தான் இருக்குது. இங்கே 7 கடுத்து 14 இருக்குது. ஆன்சரில் பார்த்தோம்னா 1 வந்து 6 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 வந்து 6 டைம்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ அதே போல் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, 15873 தான் இருக்குது. 7, 14 கடுத்து இங்கே 21 போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்னா, அதாவது 7 ones are 7, 7 twos are 14 2 வந்து 6 டைம்ஸ் இருக்குது. இங்கே 7 threes are 21 3 வந்து 6 டைம்ஸ் எழுதுகிறோம். தட்ஸ் ஆல். அண்ட் 15873 தான் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து 7 fours are கொடுத்துருக்காங்க. 7 fours are 28 கொடுத்துருக்காங்களே, அப்போ 4 வந்து 6 டைம்ஸ் எழுதிடுறோம். தட்ஸ் ஆல். இது வந்து ஒரு பேட்டர்ன். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ பேட்டர்னில் என்ன ஃபாலோ இருக்கோ ஸோ அதே நம்ம அப்படி நீட்டாக ஆன்சராக எழுதிடலாம். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ட்ரா த நெக்ஸ்ட் 2 பேட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேட்டர்ன் வரைஞ்சிருக்காங்க. ரிமைனிங் 2 பேட்டர்ன்ஸ் நம்ம அடுத்த 2 பேட்டர்ன்ஸை நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த 2 கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு 3 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து செகண்ட் பேட்டர்ன். ஸோ செகண்ட் பேட்டர்னில் வந்து 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது. சர்க்கிள்ஸ் வந்து 3 ப்ளஸ் 3 வந்து 6 சர்க்கிள்ஸ் இருக்குது. இப்போ தேர்ட் பேட்டர்னில் எப்படி இருக்குன்னா, 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 3 ப்ளஸ் 3 6, 6 ப்ளஸ் 3 9 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம எப்படி 2 பேட்டர்னை வரைய போகிறோம் அப்படின்னா, இப்போ 4th பேட்டர்ன் நம்ம எப்படி வரைகிறோன்னா, 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதில் ஒவ்வொரு இதுலேயும் 3 சர்க்கிள்ஸ் வர மாதிரி. ஸோ 3 ப்ளஸ் 3 6, 6 ப்ளஸ் 3 9, 9 ப்ளஸ் 3 12 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து 5th பேட்டர்னில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 5 ஸ்கொயர்ஸ் இருக்க போது ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்க்கும் 3 சர்க்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 ப்ளஸ் 3 6, 6 ப்ளஸ் 3 9, 9 ப்ளஸ் 3 12, 12 ப்ளஸ் 3 15 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு டேப்லர் காலமையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே அவங்க கொடுத்துருந்த பேட்டர்ன் வரைக்கும் டேப்லெட் காலமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு 1 ஸ்கொயரு 3 சர்க்கிள்ஸ், செகண்ட் பேட்டர்னுக்கு 2 ஸ்கொயர் 6 சர்க்கிள்ஸ் வந்துச்சு, தேர்ட் பேட்டர்னில் 3 ஸ்கொயர்ஸும் 9 சர்க்கிள்ஸ் வந்தது. ஸோ 4th பேட்டர்னில் 4 ஸ்கொயர்ஸும் 12 சர்க்கிள்ஸும் இருந்தது. அடுத்து 5th பேட்டர்னில் 5 ஸ்கொயர்ஸும் 15 சர்க்கிள்ஸும் இருந்தது. ஓகே, அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, க்ரியேட் யுவர் ஓன் பேட்டர்ன் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் டேபிள். ஸோ நம்மளே வந்து ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி ஒரு டேப்லெட் காலமும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கொயர்ஸும் ட்ரையாங்கிள்ஸும் இருக்கிற மாதிரி நான் வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கொயரும் 2 ட்ரையாங்கிளும் இருக்குது ஃபஸ்ட் இதில். செகண்ட் இதில் வந்து 2 ஸ்கொயர்ஸு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதே போல் தேர்ட் இதில் பார்த்தோம்னா 3 ஸ்கொயர்ஸும் 6 ட்ரையாங்கிள்ஸும் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேப்லெட் காலம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பேட்டர்ன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஸ்கொயர்ஸும் ட்ரையாங்கிள்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ அதை எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் 1 ஸ்கொயரும் 2 ட்ரையாங்கிள்ஸும் இருந்தது. செகண்ட் பேட்டர்னில் 2 ஸ்கொயர்ஸும் 4 ட்ரையாங்கிள்ஸும் இருந்தது. ஸோ தேர்ட் பேட்டர்னில் 3 ஸ்கொயர்ஸும் 6 ட்ரையாங்கிள்ஸும் இருந்தது. ஸோ இப்போ எப்படி பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னா, அது எத்தனாவது பேட்டர்னோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3 அப்புறம் 4, 5 ஸ்கொயர்ஸ் இருக்க போகுது 5th பேட்டர்னுக்கு. அதே போல் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இதை விட டபுள் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை 2, 2 ஆட் ஆகிருக்கு. ஸோ 4 டபுள்னு பார்த்தா 8, இங்கேயும் வந்து 2, 4, 6 பார்த்தாலும் 8. அடுத்து இங்கே 5th பேட்டர்னில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து
10 triangles irukum. So 5 oda double nu edukalam illa 2 4 6 8. So enna pattern follow a irukum adhe dhaan adutha adutha repeat a podu. That's all. Thanks for watching, children.